தானும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இரட்டை குழல் துப்பாக்கி போல் செயல்படுவோம் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பேசிய அவர், பலரின் துணையோடு ஆட்சியை கலைக்க நினைத்தால் அது பகல் கனவாக விடும் என்றும் குறை கூறுவோர் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள் எனவும் தெரிவித்தார். அரசு மீது குறை சொல்வதை மட்டுமே திமுக தொழிலாக செய்து வருவதாகவும், ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் இதுவரை பேசியது கிடையாது எனவும் அவர் கடுமையாக விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக ஆட்சி தொடரக்கூடாது என சிலர் சதித்திட்டம் தீட்டுவதாகவும், விசுவாசம் மிகுந்த தொண்டர்கள் இருக்கும் வரை அந்த எண்ணங்கள் தவிடு பொடியாகும் எனவும் தெரிவித்தார். திமுக தனது ஆட்சி காலத்தில் செய்த தவறுகளை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும், எத்தனை தேர்தல் வந்தாலும் திமுகவால் வெற்றி பெற முடியாது எனவும் அவர் கூறினார். அதேபோல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்ததும் இனி அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் அவ்வளவுதான், அதனுடைய கதை முடிந்தது, இனி அடுத்து நாம் தான் என்று முடிவு செய்து கொண்டார்கள். செயல் தலைவர் என்று சொல்லிக் கொள்ளும் செயலற்ற தலைவர்கள் தாங்கள் முதலமைச்சராகவே ஆகிவிட்டதாக பகல் கனவு கண்டார்கள். ஆனால் இப்பொழுதும் கழக தொண்டர்கள், புரட்சி தலைவரின் அன்பு தொண்டர்கள், அம்மாவின் விசுவாச தொண்டர்கள் அந்த கனவை ஒளிபொடியாக்கி அம்மா அவர்களின் அரசு வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்.